சும்மா கேளு. ஹலோ கைஸ், பப்ளிக் டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, விஷ்ணு விஷால், மஜிமா மோகன், ரெபா மற்றும் ரைசா வந்து லீடிங்கில் நடிக்கிற எஃப்ஐஆர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஃப்ஐஆருக்கு இவங்க கொடுக்குற ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசல் இப்ராஹிம் ரைசங், கௌதம் ஆனந்த் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண, மனு ஆனந்தோட இயக்கத்தில் படத்தில் அஸ்வத் என்னங்கிற புது மியூசிக் கம்ப்ரஸ் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜூலையில் இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து அனிருத் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் படத்தோட ஒர்க் வந்து முடிய போகிற நேரமில் நம்ம விஷ்ணு விஷால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆல்மோஸ்ட் 6 மந்த் வந்து அவரோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பழைய நிலைமைக்கு வந்து ஷூட்டிங் போகிறதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு ஆக்டிவாக பண்ண முடியாத காரணம்னால லைட் போர்ஷன்ஸ் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஆக்ஷன் பேஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கனால இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா ஸ்டண்ட்டும் வந்து அவரே ரியலாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்புறம் வந்து மும்பை டாஜ் அட்டாக்கை மையக்கருவாச்சு தான் இந்த உருவாகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் 85% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் விஷ்ணு விஷாலோட போர்ஷன் மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டப்பிங் போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. விஷ்ணு விஷாலோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வரைக்கும் பேக்லாக்காக போயிட்டுருக்கு. மேபி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணதாக இருக்காங்க. அண்டு படம் வந்து மேபி சம்மரில் இல்லைன்னா 2020 சம்மரில் இல்லைனா ஆயுத பூஜை டைமில் ரிலீஸ் பண்ணுறதா பேச்சுகள் போயிட்டுருக்கு. வரதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இதோட வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.